Hi friends, welcome to Positive Vibes Seetha channel. How are you doing? Niki, kada kelunga nichila lalithambal thirumaichu kolil pathi paakala adhu munadi indha videos pidichirundha subscribe pannunga subscribe pannunga comment pannunga like pannunga share pannunga thank you adhukku polama purva janmathila punniya senjindhaadha inge vara mudiyum தமிழகத்தில் லலிதாம்பாள் ஸ்ரீ லலிதாம்பாள் என்னும் திருநாமத்துடன் அம்பிகை கூடியிருந்து அருள்வாளிக்கும் ஆலயங்கள் மிக அரிதுதான். இந்த திருநாமத்தில் அருள்வாளிக்கும் தலம் திருமியேச்சூர் திருத்தலம் மட்டுமே என்கிறார்கள் பக்தர்கள். சூரியனோட ரதத்தினை செலுத்துகிற அருணன் அங்கஹீனம் கொண்டவன். அவனுக்கு திருக்கைலாத்துக்கு சென்று சிவனாரை தரிசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சூரியன்ட்ட அனுமதி கேட்டதுக்கு மறுத்ததோட உடற்கூறையை சொல்லி ஏளனம் செஞ்சான். சிவபக்தியில் திளைத்திருந்த அருணன் மோகினி பெண்ணாக உருவெடுத்தான். திருக்கயிலான புறப்பட்டான். அங்கே மோகினி தான் அழகில் மோகினியோட அழகில் மயங்கினான் இந்திரன். இதில் உருவானவன் தான் வாலி. இறைவனை தரிசிப்பதற்கு ஆசைப்படும் ஒருவருக்கு முட்டுக்கட்டை போடுவதும் ஒருவரது அங்க குறைபாட்டை சுட்டிக்காட்டி ஏளனம் செய்வதும் மகா பாவம். சூரிய பகவான் இந்த ரெண்டு பாவங்களையுமே செஞ்சுட்டார். திருக்கயிலாத்தில் சிவ தரிசனம் கிடைச்ச மகிழ்ச்சியில் திரும்பி வந்த அருணன் சூரியனார்ட்ட விஷயத்தை சொன்னான். மோகினி பெண்ணாகவா உருவம் மாறி சென்றாயா, எங்கே மாறிக்காட்டு என்றார். அருணன் மோகினியாக மாறி காமிச்சான். அவளது அழகில் சூரியனும் மயங்கினான். விளைவு சுக்ரீவன் பிறந்தான். தனது பக்தனை தடுத்து அவனது ஊனத்தை கிண்டல் செஞ்ச சும்மா விடுவார சிவனார் சூரியனை சபிச்சுட்டார். உலகுக்கே வெளிச்சம் தந்த இருளடைந்து போனார் சூரியனார். ஏழு மாதங்கள் மேகமண்டலத்தில் எங்களை யானை மீது வைத்து பூஜித்து வா, அப்போதுதான் உனக்கு சாபம் தீரும் என்று அருளினார். இதையடுத்து சூரியனார் மேகமண்டலத்தில் யானை மீது சிவபார்வதியை வச்சு பூஜை செய்ய தொடங்கினார். ஆனால் ஏழு மாதம் நிறைவு வரதுக்கு முன்னாலேயே சிவனார்ட்ட போய், என்ன இது, இன்னும் சாப விமோசனம் தரலையே, இன்னும் சாப விமோசனம் தரலையே அப்படின்னு போய் கேட்டார். இதை கேட்டு ரொம்ப வெகுண்டா ஸ்ரீ பார்வதி. உரிய காலம் வர வரைக்கும் பொறுக்க மாட்டேன் நீ என்று கடும் உக்கிரத்தோடு சூரியனுக்கு சாபம் கொடுக்க எழுந்தார். பதறி போனார் சிவனார். ஏற்கனவே கொடுத்த சாபத்தால் இருளில் மூழ்கினான் சூரியன். இன்னொரு சாபம் கொடுத்தா இந்த உலகம் இருளில் விழி பிதுங்கி தவிக்கும். வேண்டாம் தேவி, சாந்தமாறு அப்படின்னு சொல்லி உமையோலை அமைதிப்படுத்தினார். பிறகு உரிய காலம் வந்ததும் சூரியனாருக்கு சாப விமோச்சனம் அளித்தார். அவரோட திருமுகமும் இந்த உலகமும் பழையபடி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது. சூரியனாருக்கு அருளிய ஈசன் ஸ்ரீ மேகநாதர் என்னும் திருநாமத்துடன் கஜபுருஷ்ட வாகனத்தில் கருவறையில் அனைவருக்கும் அருள் புரிந்து வருகிறார். அந்த திருத்தலம் திருமையைச்சூர். இங்கே ரதசப்தமி விழா விமரிசையாக கொண்டாடப்படுறது. சித்திரை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சுவாமியை தனது கதிர்களால் பூஜிக்கிறார் சூரிய பகவான். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது திருமியேச்சூர் தலம். இந்த தலத்துக்கு ஏகப்பட்ட பெருமை இருக்குது. ஸ்ரீ சனீஸ்வரர், யமதர்மர், அருணன், கருடன், வாலி, சுக்ரீவன் ஆகிய 6 பேரின் அவதார தலம் இது. திருமியேச்சூர் தலத்துக்கு ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் என எங்கிருந்தோம் மோ ஏராளமான அன்பர்கள் வந்து தினமும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. சிலிர்ப்பும் பக்தி பொங்க தரிசித்து செல்வதற்கு காரணம் இந்த தலத்தோட நாயகி ஸ்ரீ லலிதாம்பாள். உலகின் எல்லா இடங்களிலும் இருந்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து அவளை அனுதினமும் மனமுருகி பிரார்த்திப்பவர்கள் மிக மிக அதிகம். அதனை பாராயணம் செய்தாலே மன பாரமெல்லாம் போய்விடும். அப்பேற்பட்ட சக்தியும் சாநித்தியமும் கொண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் உருவான திருத்தலம் திருமியேச்சூர். பண்டாசுரன் என்னும் அரக்கனால் தும்பங்க ஆளான தேவர்கள் ஈசனோட திருவனுடைய சரணடைஞ்சு கதறினாங்க. அரக்கனை அழிக்க ஒரு பார்வதியை லலிதா ஸ்ரீ லலிதாயா லலிதாவாக அவதரிக்க செய்தார் ஈசன். கடும் உக்கிரத்தோட தோன்றிய ஸ்ரீ லலிதை சகசிர கோடி வருடங்கள் அரக்கனோட யுத்தம் செஞ்சான். இறுதியில் அவனை அழித்தொழித்தாள். ஆனாலும் அவளோட உக்கிரம் தனியில. இந்த கோபம் பூமிக்கும் மக்களுக்கும் நல்லதல்ல என்பதால் ஸ்ரீபுரத்தில் தவம் செய்தால் உனது உக்ரம் தனியும் என அருளினார் சிவபெருமான். இதையடுத்து ஸ்ரீ லலிதை ஸ்ரீபுரத்துக்கு வந்தாள். அங்கே கடு தவம் புரிந்தால் அவளுக்கு
உள்ளிருந்து வாக் தேவதைகள் எட்டு பேர் வெளிவந்தாங்க. ஸ்ரீ லலிதாவை சுற்றி பட்டமான் என்றாங்க. ஸ்ரீ லலிதையின் கூந்தல், கண்கள், கண்ணம், நெற்றி, திருப்பாதம் என அவளது அழகை வியந்து பாடினாங்க. அடடா, இத்தனை அழகா எனது கண்கள், பிறகு ஏன் இவ்வளோ கொடூரமாக பார்க்கணும்? என் கண்ணமும் நெற்றியும் அழகு புரிந்திருக்கிறதா? அப்புறம் எதுக்காக நான் உக்ரமாக இருக்கணும்? நடுநடுவன கரிய நிறத்தில் வந்திருக்கிறவன் என் கூந்தல், அந்த கூந்தலை தலைவிரி கோலமாக வச்சிருக்கிறது என்று யோசித்தாள். எட்டு தேவதைகளும் அந்த சோத்திரத்தை பாடப்பட அவளது உக்ரம் காணாமல் போனது. அவளுக்குள் சாந்தமும் கருணையும் பொங்கி பிரவாகித்தன. அதே தளத்தில் இருந்தபடி அன்பர்களுக்கு அர்க்கடாட்சத்தை அள்ளித்தர திருவுளம் கொண்டாள். இதோ இன்றளவும் உலகின் எந்த மூலையில் இருந்து கொண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை எவர் பாடினாலும் அவர்களது சகல சந்தோஷத்தையும் நிறைவேற்றி அவங்களுக்கு இருக்க தோஷத்தெல்லாம் போக்கி சகல ஐஸ்வர்யங்களும் தரா மகிழ்விக்கிறாள். இங்கே ஸ்ரீ சதாசிவலிங்க பீடத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் நின்றபடி அகில உலகையும் ஆட்சி செய்கிறாள் ஸ்ரீ லலிதாம்பிகை. வருடம் முழுசும் இங்கே தேர்கூட்டம், திருவிழா கூட்டம்தான். ஸ்ரீ லலிதாம்பிகை அன்னப்பாவாடை சாத்தும் வைபவம் வருடத்தில் மூணு முறை நடக்கிறது. நவராத்திரியில் விஜயதசமியும் மாசி மாதத்தோட அஷ்டமி நாள்லையும் வைகாசி பௌர்ணமியின் போதும் அன்னப்பாவாடை சாத்தும் வைபவத்தை காண வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகின்றார்கள். சக்கர பொங்கல், புளியோதரை, வெண்பொங்கல், பட்சணம், பழவைகள் என வைத்து நெய்யை ஊற்றி புலம்போலாக்கிடுவாங்க. அம்பிகையின் சன்னதிக்கு முன்னேயுள்ள அர்த்த மண்டபத்தில் இதனை வைத்திருக்க புலம் போல தங்கியிருக்கும் நெய்யில் அம்பிகையின் திருவுருவம் பிரதிபலிக்கும். அது மிக அழகு. மகா பெரியவா, இது சாதாரண தலமல்ல, மிக உன்னதமான புண்ணிய க்ஷேத்திரம். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இங்கு வர முடியும். அப்படி வந்து தரிசித்தீர்கள் என்றால் ஏழு ஜென்மத்துக்கும் உங்களை காப்பால் ஸ்ரீ லலிதாம்பிகை என அருளினாலும். அவ்வளோ விசேஷமான தலத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.